குறிப்பாக இளைய தலைமுறை வாக்காளர்களோடு ஒரு உரையாடலை மேற்கொள்கிறது அல்லது அவர்களோடு அவர்கள்ட்ட அவர்கள் மத்தியில் உங்களுக்கான ஆதரவை இல்லை எது சவாலாக இருக்குது ஏன் வாக்குகளாக வர மாட்டேங்குது இல்லை அதாவது ஒரு 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 இடதுசாரி வளர்ச்சியை வந்து வெறும் வாக்குகள் வளர்ச்சிங்கிறது மட்டும் வச்சுக்கிட்ட அளவுகள் பார்க்க முடியாது ஏன்னா வந்து ஒரு ஒட்டுமொத்தமான சமூகத்தில் இளைய சமூகம் என்பது ஒன் தேர்ட் அல்லது ஒன் தான் இருக்கிறாங்க அவங்க வந்து எப்படி வாக்களிக்கிறாங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியாது ஒட்டுமொத்தமான சமூகத்தில் சாதிய அல்லது வந்து சாதிய அணி சேர்க்கை வருது மத அணி சேர்க்கை வருது ஒரு பிற்போக்குத்தரமான இப்படியான கோஷங்களை முன்னிறுத்தி ஒரு சாதிய பெருமை பேசுவது போது நாளுக்கு நாள் கடந்த காலத்தை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு மத முரண்பாடை வளர்க்குறதுல இந்துத்துவ சக்திகள் கடந்த காலத்தில் பெரிய கீழே இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டாலும் இந்து மதம் இந்துத்துவாங்கிற கோட்பாட்டை உருவாக்கப்பட்டாலும் அது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்திங்கன்னா தொண்ணூறுக்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு பிறகு தான் அது அந்த சக்தி வலுவடைகிற நிலைமை என்பது ஏற்படுது